Yetu sarvani karmani. Mayi sanyasya matparaga. Ananyenaiva yogena. Mam dhyayanta upasate. Oru atma vicharam pannakoodiya sadhaganala karma yogam panna mudiyadu. Yena naan tani, Bhagavan tani, naan veru, Bhagavan veru, naan inda kaariyathai seigiren, adai Bhagavanukku arpanikkirendra beda bhavam vandurthunale avala saguna upasakalna. Nirguna upasakalna naane aduvagum appdin irukkakoodiya nilaiyila yaaru yaarukku enna tharpanam pandrathu. எவ்வளவு கஷ்டமா தெரியல பண்ணக்கூடிய காரியம் எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணா பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு. அதனால இங்க அவர் சொல்றார், யாரு சர்வாணி கர்மாணி, இருக்கக்கூடிய கர்மாக்கள் அனைத்தையும், அது என்ன கர்மாவா இருந்தாலும், அதுக்கு வேர்ல்டி கர்மான்னு பேர் வச்சுக்கோங்க, வேதிக் கர்மான்னு பேர் வச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் கர்மான்னு பேர் வச்சுக்கோங்க, கர்மா கர்மா தான். அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணேன்னா அது ஸ்பிரிச்சுவல் ஆகும். பண்ற காரியத்துல இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி, பண்ற காரியத்துல இல்ல பக்தி, பண்ற பாவத்துல. சாந்திபூர்னு ஒரு ஊர், சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு காலம், அங்க புண்டரீக வித்யாநிதினு ஒரு பெரியவர் இருந்தார். ஜம்முன்னு இருப்பார், அவ நல்ல சூப்பரா சில்க் ஜிபா போட்டு இருப்பார், நல்ல ஒரு ஐவரி அந்த தந்தத்துல ஆன அந்த ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பார், சாப்பிட்ட அப்புறம் நல்ல பானை மின்னு உட்கார்ந்து இருப்பார். ஆனாலும் பரம பக்தர், அது எப்படின்னு தெரியல. ஒரு வாட்டி ரெண்டு சிஷ்யா வரா, கதாதரும் முகுந்தரும் வரார் அவளை பார்க்கறதுக்கு. ஏன்னா மகாபிரபுக்கு தெரியும் யார் என்னன்னு, வெளிவேஷத்துல ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் போறார், வந்த உடனே ஒருத்தர் பார்க்கறார், குழந்தையிலேருந்தே அவர் ரொம்ப ஒரு தபஸ்வியா இருந்துட்டு இப்படி ரொம்ப ஆடம்பரத்தை பார்த்தா எங்க ஆடம்பரம் இருக்கும், அங்க எப்படி தெய்வீகம் இருக்கும்னு அவர் நினைச்சுட்டார். அவர் உட்காந்து ஆடிக்கும் போது இவருக்கு டவுட் வந்துருச்சு, இப்படி அவர் ஆடிண்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கன்னா, உத்தவ சுவாமி சொல்லக்கூடிய பகவானுடைய கிருபையை காட்டக்கூடிய ஸ்லோகம் சொன்னோடனே அப்படியே மூர்ச்சையை கிழந்துட்டார். இவர் பிறந்ததுலேருந்து பிரம்மச்சாரிய விரதத்திலிருந்து ஏகாதசி விரதம் பண்ணி அப்படி உடம்ப கிருஷ்ணமா ஆக்கக்கூடிய அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவம் வந்ததே கிடையாது. அவர் நினைச்சு பார்த்தார், எவ்வளோ பெரியவர், தப்பா நினைச்சிட்டோமே, வர வழியில் வேற ஒருத்தர் என்ன தெரியுமா சொன்னார், புண்டரீக வித்யாநிதியா அச்சோ மகாபாப்பிய வருன்றார். ஏன், கங்கை கரையிலேயே இருக்கார் சுவாமி, ஒரு வாட்டி கூட அவர் ஸ்நானம் பண்ணி கங்கையிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததா நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவருக்கு ஏன் இந்த வீடுன்னு புரியல எனக்கு. உடனே அவ பார்த்தா உடனே இந்த டவுட் வந்து கேட்டுக்கிட்டார். அவர் நீங்க மகான்னு புரியறது ஏன் அப்படின்ன உடனே கங்கைன்னு சொன்ன உடனே பொலபொலன்னு கண்ணீர் வந்துரு, இங்க கங்கை வர ஆரம்பிச்சிருத்த அவருக்கு. ஏன் சுவாமி அழறே, இல்ல அந்த கங்கையில போய் அடியேன் எப்படி குளிக்கிறதுன்னு புரியல, ஏன் லோகத்துக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவானுடைய பாத தீர்த்தம், யோகீஸ்வரனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய சிரசுடைய தீர்த்தம், அதுல ஏன் அழுக்கு உடம்ப போய் யாரானு கடத்துவாளா, நான் ஒரு ஒரு சேவகனை பார்த்து ஒரு கங்கா ஜலத்தை எடுத்துன்னு வந்து அதுக்கு டெய்லி ரெண்டு பூவை போட்டு நமஸ்காரம் பண்றேன், என்னால போய் அந்த கங்கா மாதா கிட்ட போய் குளிக்க என்னால முடியாதுன்றார். அப்படியே பத்து வாட்டி நமஸ்காரம் பண்ணார். இப்ப கங்கையில குளிக்கிறவாள் ஸ்பிரிச்சுவல் வேளா, குளிக்காதவாள் ஸ்பிரிச்சுவல் வேளா, குளிச்சா ஸ்பிரிச்சுவல்னும் கிடையாது, குளிக்கலைன்னா ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னு கிடையாது. ஏன்னா பக்திங்கிறது தெளியலேது ராமா பக்தி மார்க்கம்னு பாடினார் இல்லையா, ரொம்ப சட்டிலா இருக்கு, துரூகமா இருக்கு பக்தி. தர்மம் எப்படி சட்டிலா இருக்கோ அப்படி பக்தியும் சட்டில். அதனால இங்க ரொம்ப அழகா சொல்ற, ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நிய மத்பராக, பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் எனக்கு 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 எனக்குன்னு பண்ணுவார்கள். எந்த அளவுக்கு அவ எனக்கு எனக்குன்னு பண்ணுவா தெரியுமா, ஒரு நாள் அவ எனக்குன்னு பண்ணலன்னா எனக்கு ஒரு கஷ்டமா போயிடும்ன்றான் பகவான். இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் ஒரு கப்பல், அவ சொன்ன கதை அது. அவ என்ன பண்ணுவா, சிரவணத்துக்கு சிரவணம் பெருமாளுக்கு தீபம் போடுவா, ஐப்பசி சிரவணம், சிரவண மாச சிரவணம் அப்ப போட்டு இருப்பார். அவ சிரவண மாசத்தும் போது சாட்டர்டே சாட்டர்டே நாலு சாட்டர்டே போய் சிரவண தீபம் போடுவார், அவன் இதான சிரவணம். அதனால அவ போடும் பொழுது என்ன பண்ணுவான்னா, மூணு வாரம் போட்டுட்டா, நாலாவது வாரம் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய மகான் வந்துட்டா ராத்துக்கு, பெரிய உபாசகர், ஸ்ரீனிவாச பெருமாளோட நேர பேசக்கூடியவர்னா நீங்க இந்த குறிசோ அந்த மாதிரி இல்ல, சத்தியமான பிரேம பக்தர் ஞானி அவர் வந்திருக்காரு. அவர் வந்திருக்காருன்னு என்ன பண்ணிட்டா, இன்னைக்கு ஒரு மகான் வந்துட்டான்னா இனிமே அதெல்லாம் அடுத்த படிதான், அப்புறம் நம்ம இவன் மாதிரி ஆயிடும், இந்திரஜீவன் மாதிரி ஆயிடும், குரு வந்த அப்புறம் நான் பூஜை பண்றேன் பார் அப்படின்னா யானையா தான் பிறக்கணும். அப்புறம்
எப்போ ஒரு மகான் வந்துட்டாரோ மற்ற எல்லாமே சைட்லைன் தான். ஒரு குருவும் மகானும் வந்துட்டார்னா ஸ்கெட்யூல் ஆகுது, ருட்டீன் ஆகுது, எல்லாத்தையும் மூட்டை கட்டுவாங்க. பலன் வந்துட்டு இருக்கும்போது சாதனை குடிப்பாள உடனே அவர் என்ன பண்ணா, அவர் ஆத்துல எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டா அவர் வராருன உடனே அவருக்கு பால் தான் சாப்பிடுவார். அவர் பால் குடிச்சுட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு பெருமாளா சொல்வார், ரங்கநாதா பாலகுடி அப்படின்னு அவர் மனசுல சொல்லிட்டே வரும்போது சீனிவாச பெருமாளுக்கு பால் அவர் மனசால கொடுக்கிறார். பெருமாள் குடிக்க மாட்டேன்ட்டார். உடனே அவர் கேட்கிறார், சீனிவாசன் குடிக்க மாட்டேன்றானே ஏன் அப்படின்னு அவரே யோசிக்கிறார். ஏதோ தீபம் போடுவேலாமே போடலையாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான்ற தூக்கி வாரி போட்டுது அவள். ஏன்னா அவ அவ பேரண்ட்ஸ் போட்டிருந்தா, அவ கிராண்ட் பேரண்ட்ஸ் போட்டிருந்தா சரின்னு ஏதோ போட்டு இருக்கா. ஆனா ஸ்ரத்தையா போடுவா, பக்தியா போடுவா. ஆனா இந்த அளவுக்கு பகவான் நம்ம போடுற ஒரு தீபத்தை எதிர்பார்ப்பான்ற அளவுக்குலாம் அவ நினைச்சு பார்க்கல. உடனே கைய கூப்பினா அவ சொல்ல முடியுமான்னு, நீங்க வந்ததுனால போடலன்னு அப்படி சொல்ல முடியாது இல்லையா. இந்த வாட்டி விட்டு போயிடுத்து, ஐப்பசி முதல் சனிக்கிழமை போட்டுறேன்னு சொல்லுங்க. ஆ சரி, ஐப்பசி முதல் சனிக்கிழமை போட்டுருங்க அப்படின்னு பால குடிச்சாரு அவர். இதுலேருந்து ஒரு பாடம் நமக்கு, மகான்களுடைய லைஃப் தான் சாஸ்திரத்தை நல்லா எடுத்து சொல்லக்கூடிய பாடம். அதில் என்ன பாடம்னா, நம்ம ரெண்டு பூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்குறீளோ, நீங்கள் கவனிக்கிறீளோ, பக்கத்தாத்தில் கவனிக்கிறாளோ இல்லையோ, பகவான் கவனிக்கிறான், சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். அவனுக்கும் ஒரு பழக்கம் ஆகிடும். டெய்லி நீங்கள் நாலு நாமம் சொன்னால், நான் ஒரு நாள் சொல்லலைன்னா உனக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா அவனுக்கும் பிரேமைன்னு ஒன்று உண்டு, அவனுக்கும் கருணைன்னு ஒன்று உண்டு. ஞானிகளுக்கெல்லாம் எதெல்லாம் பார்க்குறீளோ அதெல்லாம் பகவானுக்கு உண்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கு இப்போ. ஏன்னா இவரை பார்த்துருக்கோம், அவளை பார்த்தது அது இல்லை. அதனால பகவான் சொல்றான், அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த. அந்த அனன்ய யோகத்தினால எப்ப பார்த்தாலும் என் சிந்தனையில இருக்கா. உபாசனையினாலே சிந்தனை, உபாசனையினாலே தியானம். மாம் தியாயந்த உபாசதே, தியானம் செய்தவாறே என்னை உபாசிக்கிறார்கள். என்ன உபாசனையே தியானம், தியானம் வேற ஸ்மரணம் வேற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிரவச்சனம் பண்ணும் பொழுது கிருஷ்ணஸ்மரணத்திலேயே பிரவச்சனம் பண்ணாதான் பிரவச்சன பிரவச்சனம் ஆகும். ஆனால் கிருஷ்ண தியானம் வந்துருத்துன்னா பிரவச்சனம் பண்ணவே முடியாது. வாக் கத்கதமாயிடும், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும், அப்புறம் மனசு அப்படியே லயமாயிடும், அப்புறம் பிரவச்சனம் பண்ணவும் முடியாது, கேட்கவும் முடியாது இல்லையா. அதனால மாம் தியாயந்த உபாசனைனா எந்த அளவுக்கும் போகா அப்படின்னா, பாகவதத்தில் சொல்கிற மாதிரி ஆலயம் பிபத்த ரசம் ஆலயம், அந்த ஆலயம் தான் தியாயந்த உபாசனை.